ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் உணவு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, காஷ்மீரி தம் ஆலு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, கார்லிக் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான கிரேவி வந்து பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஷ்மீரி தம் ஆலு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை கப் தயிர் எடுத்துக்கிறேன். இது கூட இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டு தான் நம்ம போடணும், கார்லிக் வந்து போடக்கூடாது. ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தயிர் வந்து அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் தயிர் அந்த மசாலாம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரில் பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுருக்கேன். லைட்டாக அது வெந்தால் போதும் பாருங்கள். இது மாதிரி எடுத்து நல்லா தோலெலாம் அதை வந்து உரித்து வச்சுக்கோங்க. தோலெலாம் உரித்து வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து அந்த பேபி பொட்டேட்டோலாம் நல்லா இப்படி வந்து குத்தி விட்டுக்கோங்க. எதுக்கு நம்ம இது மாதிரி பண்ணுறோன்னா, அப்போ அந்த உப்பு காரம்லாம் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ உப்பு காரம்லாம் இதில் நல்லா உள்ளே இறங்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும். இந்த பொட்டேட்டோக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை இப்போ என்ன பண்ணோன்னா, பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பேபி பொட்டேட்டோஸை வந்து இதை வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம், நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா பொறுமையாக ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அது மாதிரி நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா பொறுமையாக வேக விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வந்துருச்சு எல்லா சைடும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு இது கூட தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் ஒன்று, ஒரு 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, இதை போட்டுட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, இந்த மிக்சரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த தயிர் வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தயிர் நம்ம போட்டிருக்கனால அடியில் நல்லா பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா, நான் வந்து ஒரு 5-6 கேஷ்யூ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேஷ்யூ பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், இதையும் நம்ம இந்த இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு அந்த கேஷ்யூ பேஸ்ட் நம்ம போட்டனால அது வந்து ரொம்ப கிரேவி வந்து நல்லா கெட்டியாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நம்ம இந்த மசாலில் எல்லாம் நல்லா வந்து உள்ளே இது பண்ணும். அதனால ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு நல்லா அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனலாக இதில் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இப்படி கைக்கு நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சி போட்டுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அவ்வளோதான், காஷ்மீரி தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழர் உணவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.